வணக்கம் மக்களே சினிமா துறையில் எல்லோருக்குமே ஒரு மறக்க முடியாத இழப்பாக இருந்தது விஜய் சித்ரா அவர்களினுடைய இறப்பு தான் ஆனால் இப்போ நானும் சித்ராவும் எப்படி இருக்கோ தெரியுமா எப்படி இருந்தோம் தெரியுமா பத்து வருஷம் லவ் ஃபோட்டோலாம் இருக்குது அப்படின்னு இப்போ சொல்லி வந்துட்ருக்காரு யாருப்பா இவர் அப்படின்னு எல்லோருமே கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க தமிழ் சினிமாவில் நெஞ்சில் துணிவிருந்தால் பள்ளிக்கூடம் போகலாமே எவன் போன்ற படங்களில் நடித்த நடிகர் திலீபன் புகழேந்தி எவன் என்ற படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் அவர் அளித்திருக்கக்கூடிய பேட்டி தான் தற்பொழுது வைரலாகி வருது சின்ன முன்னணி நடிகையாக வளம் வந்தவர் நடிகை சித்ரா அவரின் மரணம் இன்று வரை ஒரு புரியாத புதிராக தான் இருக்கு சித்ராவினுடைய நெருங்கிய நண்பராக இருந்தவர் தான் திலீப்பன் புகழேந்தி சித்ராவிற்கும் திலீப்பன் புகழேந்திற்கும் ஏழு வருட நட்பான் இருவரும் சேர்ந்து நிறைய படங்களை எடுத்திருக்கிறோம் இந்த புகைப்படங்கள் எல்லாம் திலீபனிடம் இருக்குதான் ஆனால் அதை சமூக வலைதளங்களில் ஒரு தடவை கூட திலீபன் வெளியிடல அதற்கு காரணம் சித்ராவை வைத்து நான் புகழ் தேட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் ஒரு பெண்ணை கிட்டத்தட்ட பத்து வருடமாக காதலித்திருக்கிறாராம் இருவரும் உயிருக்கு உயிராக காதலிச்சிருக்காங்களாம் ஆனால் திலீபன் அந்த பெண்ணை காதலிக்கும் போதே மற்ற பெண்களுடன் டேட்டிங் எல்லாம் செய்வாராம் அது தெரிந்து அந்த பெண் திலீபனை விட்டு பிரிந்துட்டாராம் அதே போல் இந்த தவறை நிறைய தடவை செய்திருக்கிறாராம் திலீபன் அந்த சமயங்களில் எல்லாம் அந்த பெண் இவரை மன்னித்து மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களாம் ஆனால் இந்த முறையும் மன்னிப்பு கேட்க நான் தயாராக இல்லை என்றும் அந்த பெண் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு கூறினாராம் திலீபன் மேலும் பிக் பாஸ் ஐந்தாவது சீசனில் ஃபைனல் வரைக்கும் சென்று ஒரு போட்டியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாராம் திலீபன் ஆனால் சில பல பிரச்சனைகள் காரணமாக அவரால் பிக்பாஸில் கலந்து கொள்ள முடியலையாம் பிக்பாஸ் ஆறாவது சீசன் முடிந்த நிலையிலும் இந்த வருடம் தொடங்குவது ஏழாவது சீசன் கண்டிப்பாக நான் உள்ளே வருவேன் அப்படின்னும் தொடர்ந்து புரமோக்கோளில் நான் இருப்பேன் என்றும் சொல்லியிருக்கார் அந்த அளவுக்கு பிக்பாஸ்க்காக நான் நிறைய பயிற்சிகள் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரியாகவும் பிக்பாஸில் நான் எப்படி இருக்கப் போகிறேன் என்பதை பார்க்க போகிறீர்கள் ரொம்பவே கெத்தாக சொல்லியிருக்கிறாரன் திலீபன் மேலும் இந்த திலீப்பன் புகழேந்தி தமிழ் சினிமாவில் மிகவும் கொடிகட்டி பறந்த கவிஞரான புலமை பித்தனின் பேரன் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது